கால தரிசனம். இது உண்மையின் எண்ணங்கள். வணக்கம் உறவுகளே, சொந்தங்களே, இது கால தரிசனம் நிகழ்ச்சி. இடம்பெறுகின்ற நேரம் இந்த நேரமாகும். இந்த நிகழ்ச்சியானது சமகால அரசியல் நிலவரங்களை ஒரு நடுநிலையான பார்வையோடு பார்ப்பது வழமை. பல நிலவரங்களை, உண்மையின் புரிதல்களை இந்த கால தரிசனம் நிகழ்ச்சி உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களது விமர்சன கருத்துக்களையும் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சி தொடர்பாக உங்களுடைய பதிவுகளை பதியுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி இந்த நிகழ்ச்சிக்கான வலுவூட்டல்களை நீங்கள் இன்னும் அதிகப்படுத்துவதாக இருந்தால் நாங்களும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியினுடைய காத்திரத்தை இன்னும் அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும். சரிதானே? அந்த வகையில் இந்தியாவினுடைய தேர்தல் காலம் இதுவாக இருக்கிறது. இந்திய நாட்டினுடைய தேர்தல் காலம் இந்த ஆண்டாக இருக்கிறது, இந்த மாதமாகவும் கூட இருக்கிறது என்று சொன்னால் அது தவறு இல்லை. அந்த வகையில் இந்தியாவினுடைய அரசியல் நிலவரம் எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது, இப்போது இருக்கின்ற ஆட்சியாளர்கள் மக்களுடைய மனங்களை எவ்வாறு வெற்றி கொள்ளப் போயினம், அதற்கான செய்திட்டங்களை அவர்கள் எவ்வாறு கையில எடுத்து பிரச்சாரங்களை எவ்வாறு தொடங்கி இருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் பல நிலவரங்களிலே எல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். இது இவ்வாறு இருக்கின்ற இந்த பட்சத்தில் இந்திய அதிலும் தமிழகத்தினுடைய நிலவரங்கள் தொடர்பாக நமது கால தரிசனம் இன்றைய நாள் பார்வையிலே பல விடயங்களை சொல்ல இருக்கிறது. பார்வையிடுங்கள். தமிழகத்தின் பொற்காலம் என்பது கர்ம வீரர் காமராஜரின் ஆட்சி காலமாகும். அது எல்லோரும் அறிந்த ஒரு விடயமாகும். தமிழகத்தின் பொற்காலம் என்பது கர்ம வீரர் காமராஜரின் ஆட்சி காலமாகும். இருந்தும் ஒரு தேர்தலில் காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார் என்பதற்குள் அரசியல் அநாகரிகம் எத்தனை என்பது புரிதலுக்குரியது. ஆம், நேர்மையான அரசியல் தலைவராக இருந்த காமராஜரை ஏனைய அரசியல்வாதிகள் தோற்கடித்தனர் என்பதன் ஊடாக அங்கு நடந்திருக்கக்கூடிய ஊழல்கள், லஞ்சங்கள், வாக்கு விற்பனைகள் எப்படி அவர் வாழ்ந்திருக்கின்ற காலத்திலே இருந்திருக்கும் என்பதை புரிந்து கொள்வதும் கடினமன்று விளங்குதான் இணையர்களே. இது ஒருபுறம் இருக்க, தமிழகத்தில் இலவச கல்வியை கொண்டு வந்தவர் காமராஜர். அது மாற்று கருத்துக்கே இடமில்லை. தமிழகத்தில் இலவச கல்வியை கொண்டு வந்தவர் காமராஜர். பாடசாலை கல்வியை பெற முடியாத காமராஜர் தனக்கு கிடைக்காமல் போன பாடசாலை கல்வி தமிழகத்து பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என பேர் அவா கொண்டவர். அதன் காரணமாக அவர் முதலமைச்சராக இருந்த போது இலவச கல்வியை ஆரம்பித்தவர். இலவச கல்வி ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் அங்கு மாணவர்களின் வருகை மிக மிக குறைவாக காணப்பட்டது. இதனால் வேதனைப்பட்ட காமராஜர் ஒரு நாளில் காரில் செல்கின்றார். அது ஒரு வயல் வழி. அவர் காரில் போய் கொண்டிருக்கிறார். அது ஒரு வயல் வழி. அங்கு சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஆடுகளை மேய்த்து கொண்டு நிற்கின்றார்கள் அதனை அவதானித்த காமராஜர் காரை அப்படியே நிறுத்திவிட்டு ஆடு மேய்க்கும் சிறுவர்களை நோக்கி அப்படியே நடு நடந்து நடந்து கொண்டே போறார். அப்ப அவர்களுக்கு கிட்ட போன காமராஜர், பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போகலையா? ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போகவில்லை? இது காமராஜரின் கேள்வி. காமராஜரின் கேள்விக்கு அந்த சிறுவர்கள், நாங்க பள்ளிக்கூடம் போகையில என்று பதிலளிக்கணும். ஏன் பள்ளிக்கூடம் போகையில? காமராஜரின் இந்த கேள்விக்கு அங்கிருக்கிற பிள்ளைகள் என்ன சொல்லினமெண்டா, பள்ளிக்கூடத்துக்கு போனால் நீங்க சாப்பாடு தருவீங்களா, சோறு போடுவீங்களா? பள்ளிக்கூடத்துக்கு போனால் நீங்கள் சாப்பாடு தருவீங்களா, சோறு போடுவீங்களா என்று கேட்கினம். சின்ன பிள்ளைகள் கேட்கினம், நாங்க இந்த ஆடு மேய்ச்சால் தான் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், சோறு கிடைக்கும் என்று அந்த ஆடு மேய்க்கிற பிள்ளைகள் காமராஜரை பார்த்து இப்படியான பதில வழங்கின. த
தங்களுடன் கதைப்பவர் யார் என்பது கூட தெரியாத அந்த சிறுவர்கள் அளித்த பதிலால் அப்படியே திகைத்து போன கர்ம வீரர் தன் பயணத்தை இடைநிறுத்திவிட்டு தன் அலுவலகத்துக்கு விரைந்து போறார். காமராஜர் விறுவிறுண்டு போறார். அவசர அவசரமாக அதிகாரிகளை அழைக்கின்றார். பாடசாலைகள் தோறும் மாணவர்களுக்கு உடனடியாக மதிய உணவு வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிடுகின்றார். படியா மேதையிட்ட அந்த உத்தரவால் தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை இலவச பாடசாலைகளிலும் மாணவர்கள் குவிகின்றனர். ஆம், அன்று ஆடு மேய்க்கும் சிறுவர்களுடன் கதைத்ததன் காரணமாக பிரச்சனை என்ன என்பதை இனம் கண்டு அதற்கு தீர்வை எட்டிய போது காமராஜரின் இலவச கல்வி திட்டம் அந்த கண நேரத்திலே வெற்றி பெறுகிறது. இன்று தமிழகம் அறிவியலில் உயர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு மூல காரணம் அன்று காமராஜர் எடுத்த நடவடிக்கை என்பது புரிதலுக்குரியது. என்ன செய்வது, காமராஜர் போன்ற தலைவர்கள் எங்களுடைய ஈழ மண்ணுக்கு கிடைக்கவில்லை என்பதை நினைக்கும் போது பெரும் கவலையாக இருக்கிறது. ஈழ மண்ணுக்கு மட்டுமல்ல, தமிழகத்து மண்ணுக்கும் பல பேர் காமராஜரை போன்று முன்பெல்லாம் வாழ்ந்திருக்கின்றார்கள் தான். அதாவது எம்ஜிஆர், அறிஞர் அண்ணா, பெரியார், தந்தை பெரியார் போன்றெல்லாம் வாழ்ந்திருக்கின்றார்கள். மக்கள் நலன் சேவை திட்டங்களை செய்திருக்கின்றார்கள். ஆனால் இப்போது இருக்கின்ற அரசியல்வாதிகள் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்பது எல்லோருக்கும் ஒரு தெரிந்த ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே என்ன செய்வது, காமராஜர் போன்ற தலைவர்கள் எங்களுடைய மண்ணுக்கும் இங்கே கிடைக்கவில்லை என்பதை நினைக்கும் போது கவலையாகத்தான் இருக்கிறது. இப்போதெல்லாம் எங்கள் மண்ணில் பொய்க்குதிரைகள் தான் ஓடுகின்றன. மத்திய அரசாங்கத்தை சமாளிப்பது மட்டுமே முதன்மைக்குரிய நிர்வாகமாயிற்று என்கின்ற போது நாம் என்னதான் செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்கள் மக்களே, நேர்களே. மக்களை, அவர்களுடைய கஷ்டங்களை, அவர்களுடைய வாழ்வியல் துன்பங்களை, அதை எவ்வாறு கையாள்வது, எவ்வாறு தீர்த்து வைப்பது, எவ்வாறு தீர்த்து வைப்பது என்கின்ற ஒரு செயலற்று போன தலைவர்களோடு நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நினைக்கும் போது கவலையாகத்தான் இருக்கிறது. காமராஜரை போன்று வருவார்களா, காமராஜரை போன்று வருவார்களா நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்கள் என்பதுதான் இன்றைய கால தரிசனம் சொல்கின்ற பெரும் செய்தியாகவும் இருக்கிறது, பெரும் அவாவாகவும் பெரும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது என்பதை சொன்னால் அது மிகையாகாது. ஆம், அன்புக்குரிய நேய சொந்தங்களை, இன்றைய கால தரிசனம் நிகழ்ச்சியும் பல விடயங்களை, அதாவது உண்மையான நிலவரங்கள், அதனுடைய வெளிப்பாடுகள் தொடர்பாக கால தரிசனம் ஆராய்ந்து பல கருத்தாடல்களை வழங்கியிருந்தது. நிச்சயமாக இந்த கால தரிசனம் உங்களுக்கு பிடித்து இருந்தால் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இதை விட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நல்ல தினங்களை மீண்டும் மற்றும் ஒரு கால தரிசனம் நிகழ்ச்சியினூடாக ஒரு நல்ல விடயதானத்தை கையிலே எடுத்து உங்களோடு நாம் இணைந்து கொள்வோம். அதுவரையில் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். கால தரிசனம், இது உண்மையின் எண்ணங்கள். அன்புக்குரிய நேய சொந்தங்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.